Welcome back to my channel, Sandy's Creative Corner. நான் உங்க சந்தியா நந்தகுமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நலமா இருக்கீங்களா? நாங்களும் எங்களமும் சேஃபா இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல டிஐஒய் டெக்கரேஷன், அதுவும் தீபாவளிக்கு எப்படி பண்றது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஐஒய்க்கு நான் இந்த மாதிரி ரெண்டு கிண்ணம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பேப்பர் கப்போ இல்லை பிளாஸ்டிக் கப்போ எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியான கிண்ணம் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். லேட்டராக நம்ம பயன்படுத்திட்டு நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் கூட வந்து பயன்படுத்தி இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம இந்த மாதிரியான ஒரு டீ லைட் கேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த கேண்டிலை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இம்ப்ரெஷன் மாதிரி எடுக்க போகிறேன். அதனால் அதுலேயும் நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒயிட் சிமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் இல்லை வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு உங்களுக்கு ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு பேக்கெட் வந்து 40 ருபீஸ் போல் இருக்கும். இது வந்து ஒரு 3-4 ஸ்கூப் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்றத பாருங்கள். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வந்து இந்த சிமெண்ட் செட் ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளித்து விட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போது லைட்டாக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். மாதிரியான ஒரு கெட்டி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சின்ன கிண்ணத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வந்து இந்த கழுத்து வரைக்கும் நீங்கள் போட்டு நிரப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த டீ லைட் கேண்டில் தான் வந்து இதில் வந்து வச்சு செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா வந்து தரையில் வச்சு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நம்ம டேப் பண்ணும் போது வந்து இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து மேலே வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது காஞ்சதுக்கப்புறம் எந்த வீரலும் இல்லாமல் வந்து ஒரு அழகான ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டேப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், மேலே ஏர் பபிள்ஸ் எல்லாம் மேலே வந்துடுச்சு. அடுத்து தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க இந்த டீ லைட் கேண்டில் வந்து இதில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம். இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து உள்ளே உட்கார்ற அளவுக்கு வந்து நல்லா வந்து அழுத்தி விட்டுருங்க. இனிமே மேற்பட்டு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை அப்படியே வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வந்து நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு கிண்ணத்துலேயும் நான் வந்து சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து நான் டீ லைட் கேண்டில் வந்து இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம 3 கேண்டில் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு சென்டர் பீஸ்க்காக வந்து இதை விட பெரிய கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி அதையும் நான் வந்து வைக்க போகிறேன். இப்போ இது அப்படியே வந்து ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா காய வச்சுடுங்க. இப்போ இன்னொரு கிண்ணமும் நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ எல்லாமே வந்து 24 ஹவர்ஸ் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அந்த கிண்ணத்தை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். லைட்டாக வச்சு ரெண்டு பக்கமும் தட்டினிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து நல்லா ஆயில் வந்து அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிண்ணத்தில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வெளில வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம டீ லைட் கேண்டில்லையும் வந்து ஆயில் அப்ளை பண்ணால அதுலேருந்து வந்து ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ 3 தீ நம்ம எடுத்தாச்சு. இனிமேல் அந்த கிண்ணத்தை வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தான் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து சாண்ட் பேப்பர் வச்சு நம்ம பாலிஷ் பண்ணிடலாம். பட் இது ஏற்கனவே ஸ்மூதனாக இருக்கனால நான் அப்படியே விட்டுறேன். ரஃபாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்மூதன் பண்ணிக்கோங்க. அடுத்து தான் நம்ம வந்து இதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து பேஸ் கோட் வந்து ஒயிட் தான் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணணும். ஸோ வந்து நான் ஒயிட் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பெயிண்ட் வந்து 3 தூக்கும் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து தான் நம்மளுக்கு விருப்பமான கலரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து இந்த 3 தூக்கும் வந்து வெவ்வேறு கலரில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு எல்லோ, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரெட். இது 3 தூக்கும் நான் வந்து கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 தூக்குமே கலர் பண்ணியாச்சு. அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 3 தூக்குமே வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்து பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான டிசைனில் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரியான நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இது அப்படியே ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த சின்ன டீ லைட் ஹோல்டருக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இதை வந்து நான் அந்த கோல்டன் நெல்லை யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய விருப்பத்தகுந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா காயட்டும். இப்போ அடுத்த டிஐஒய் என்னன்றது பார்த்துடலாம். நம்மளுடைய இந்த டிஐஒய்க்கு வந்து நான் பார்த்திங்கன்னா நான் வந்து பேப்பர்ஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட் பிங்க் வந்து ரெண்டு பீஸும், அதுக்கப்புறம் வந்து எல்லோ வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் டார்க் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.5 சென்டிமீட்டருக்கு வந்து எல்லா பேப்பரையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான லோட்டஸ் ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஷீட்டை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து மடித்து விட்டுருங்க. மறுபடியும் இதை வந்து இன்னொரு தடவை வந்து மூணாக வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து மடிக்கிறோம். எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து லைனை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு மடித்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக பெட்டல் ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நடுவில் என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்னதாக ஸ்லிட் கொடுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஸ்லிட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதை வந்து இந்த லைனெல்லாம் வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து நம்ம லைனை வந்து க்ரீஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு பெட்டலுக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டலுக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். உள்பக்கமாக வந்து எல்லாத்தையும் இப்படி மடித்து விட்டுருங்க. ஃப்ளவரில் நம்ம ரெடி பண்ண மாதிரியே நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா பேப்பர்லேயும் வந்து இதே மாதிரி ஃப்ளவர் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ளவர் பெட்டல்ஸையும் வந்து நம்ம லைனை வந்து க்ரீஸ் பண்ணி வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டலில் வந்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இது அழகாக வந்து லைனை க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி வந்து லைனாக வந்து க்ரீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பெட்டல் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக வேறு மாதிரி நம்ம லைனை க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு பெட்டலாக வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெட்டலும் அப்படியே தெரிகிற மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. இதுதான் இந்த லைட் பிங்க் ஃப்ளவர் நம்ம ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல்டர்னேட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளவரையும் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம வந்து இதையும் ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு ஒட்டிவிடுங்க. ஃபைனலாக நம்ம இந்த எல்லோ கலர் பேட்டலையும் ஒட்டிடலாம். இப்போ இதையும் வந்து ஒட்டியாச்சு. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரை வந்து நம்ம லைட்டாக வந்து ஒரு பட்டு மாதிரி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நல்லா வந்து செட் ஆகிட்டு நல்லா காயட்டும். இப்போ அடுத்த ஃப்ளவரை வந்து நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். முதல்ல எல்லா லைனையும் வந்து இந்த மாதிரி சென்டராக வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லாத்தையும் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து உள் பக்கமாக இதை வந்து இப்படி வச்சு ஒரு பட் ஷேப்புக்கு நம்ம ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுட்டு நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். நான் பண்ணுறத பாருங்கள். பார்த்திங்கன்னா வந்து ஒரு பட் ஷேப்புக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சென்டராக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இதெல்லாமே செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் போல் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பட் சூப்பராக இருக்கும் இதோடய அவுட்கம்மு. இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் இதை லாஸ்ட்டாக எப்படி வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இதை ஒட்டியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து கொஞ்சமாக வந்து
க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து சென்டராக வந்து ஒட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வந்து இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். அடுத்ததாக இதுக்கு வந்து ஒரு லீஃப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். க்ரீன் கலர் பேப்பரை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேன் ஷேப்புக்கு வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீ மாற்றி மாற்றி வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேன் ஷேப்னா வந்து கிடைக்கும் பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு பேப்பரையும் வந்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ரெண்டுத்தையும் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா சேர்த்து வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம ஒட்டிக்கலாம். கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் ஒட்டியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து இதை சேர்த்து இந்த பக்கமும் நம்ம ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்ட போகிறோம், இப்படி சுற்றி நம்ம ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல இப்போ கம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றத பாருங்கள். இப்படி கையை வச்சு நம்ம அழுத்துனோம்னா அப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லோட்டஸோட லீஃப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்படி வந்து அழுத்தினோடனே இப்படியும் வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து விரிஞ்சிச்சு பாருங்கள். இந்த பக்கம் நார்மலாக வந்து லோட்டஸ் லீஃப் வந்து வந்து ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, ஹார்ட் ஷேப் மாதிரி. அதுக்காக நான் வந்து இந்த பாதையை ஓட்டுற மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ அடுத்ததான் வந்து சென்டராக கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லோட்டஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா காயட்டும். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த லீஃப்க்கு வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கமும் இந்த பக்கமும் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு லோட்டஸ் லீஃப் மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வந்து காயட்டும். அடுத்த டிஐஒய் என்னன்றதை பார்த்துடலாம். இதுக்காக நான் வந்து ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வந்து கரையாயிடுச்சு, பட் வந்து இதை தைக்க முடியாமல் நான் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டை தைக்கலான்னு பார்த்தேன், அதுக்கும் வந்து இது பார்த்தாது அப்படி சொல்லிட்டாங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான டிஐஒய் டேபிள் ரன்னர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம லாஸ்ட் மினிட்டில் வந்து தைக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து நம்ம வந்து இதை எப்படி வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத காட்ட போகிறேன். அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து இந்த ஜரிகை போர்ஷனை வந்து அப்படியே வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம், அதாவது ராங் சைடு எடுத்துக்கலாம். ராங் சைடு ராங் சைடு வந்து ஒன்னாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குட் சைடு இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ண போகிறோம். உங்களுடைய ப்ளவுஸ் மெட்டீரியலும் உங்களுடைய டேபிளும் வந்து எந்த சைஸ்க்கு இருக்குன்றதை வந்து பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த கிளாத்தே வந்து கரெக்டாக இருக்கனால நான் வந்து அப்படியே இதே எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பெரிய கிளாத்தாக வேணும், நீங்கள் சாரீ கூட வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஜரிகையை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேஃப்டி பின் வச்சு நான் பின் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் பின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த எஜ்லேருந்து இந்த எஜ் வரைக்கும் நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த ஜரிகையை மட்டும் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து அப்படியே வந்து உள் பக்கமாக வந்து திருப்பிட போகிறோம். அதாவது குட் சைடு வந்து நம்ம திருப்ப போகிறோம். நார்மலாக நம்ம தைச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிட்டு அப்படியே வந்து நான் வந்து குட் சைடு திருப்பிட்டேன் பாருங்கள். இப்போ திருப்பினதுக்கப்புறம் இப்படி இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பார்டர் அப்படியே வந்து சென்டராக கொண்டு வர போகிறோம். அப்படியே கிளாத் எப்படியே நவுத்திட்டே வந்தீங்கன்னா சென்டராக வந்து இப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து சென்டராக வந்து இந்த பார்டர் இருக்க மாதிரி வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள், ரெண்டு பக்கமும் இப்படி இருக்குது. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த கார்னரை மட்டும் நம்ம ஒரு டிசைன் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் நான் சேஃப்டி பென் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
இப்படி வந்து இந்த கிளாத்தை வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து இப்படி இப்படி மடிச்சிருங்க. மடிச்சிட்டு பின்பக்கமாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரஃப் ஏஜஸ்லாம் தெரியாத மாதிரி வந்து கிளாத்தை வந்து ஈக்குவலாக வந்து மடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி பின் வந்து வச்சு மடிக்க போகிறோம். பாருங்கள் இந்த ரா ஏஜஸ்லாம் வந்து தெரியாமல் அழகாக வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறேங்க. இந்த பிசுறுலாம் எல்லாத்துமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணி நம்ம பின் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் இந்த ஏஜில். அதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு, ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேணால் இந்த பக்கம் கூட நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த நூல்லாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் அப்படியே உள் பக்கமாக மடிச்சுட்டு அப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணுறேங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துட்டு இந்த இடத்துலையும் நம்ம வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணி வந்து பின் பண்ணிடலாம். பின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இதை வந்து டேபிள் ரன்னராக யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த கார்னரில் வந்து இந்த எட்ஜில் வந்து ஏதாவது ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா. அதுக்காக நான் வந்து லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஹேங்கிங்லாம் தேட முடியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஜிமிக்கி இயரிங்ஸ் இல்லை இந்த மாதிரியான லாங் இயரிங்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி நம்ம சூப்பராக வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி வந்து ஒரு ஹேங்கிங் டோரி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இயரிங் அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தில் பின் பக்கமாக அந்த திருவாணியை யூஸ் பண்ணி அப்படியே வந்து சொருகி விட்டுடலாம். பாருங்கள் பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேங்கிங் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் அந்த கார்னர்லேயும் வந்து இந்த ஜிமிக்கியை வந்து பயன்படுத்தி வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே வந்து இந்த திருவாணி வச்சு நான் வந்து போட்டு விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான டேபிள் ரன்னர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இன்னொரு டிஐஏ தான் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த பீட் நெக்லஸ்ஸு பேங்கிள்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதோடைய எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு கார்ட்போர்டு அட்டையோ இல்லை வந்து இந்த மாதிரியான உடன் போர்டு எதாவது இருந்ததுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு சென்டர் பீஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். லேட்டராக இந்த ப்ளவுஸ் மெட்டில் வந்து நம்ம வேறு எதுக்காக கூட பயன்படுத்திக்கலான்றதுனால தான் நான் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் லாஸ்ட் மினிட்ல ஒரு ஈஸியான டிஐஒயாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த உடன் போர்டை வந்து நான் இப்படி கவர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம புக்கெலாம் கவர் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து கவர் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நான் வந்து இப்படி கிளாத்தை வந்து மடிச்சிட்டு ரேப் பண்ணுறேன். கிஃப்ட் கவர்லாம் ரேப் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடு தான். அந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஈக்குவலாக இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு பின் பக்கமாக நம்ம சேஃப்டி பின்னை வந்து யூஸ் பண்ணி வந்து பின் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து செலோடேப் கூட வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான வேலை வந்து இந்த சேஃப்டி பின்னை வந்து வச்சு நம்ம பின் பண்ணுறது தான். இந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லேட்டராக நம்ம ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேறு எந்த டெக்கரேஷனுக்காக கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த உடன் போர்டு இல்லை, நீங்கள் வந்து கார்ட்போர்டு அட்டையை கூட கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பின் பண்ணி முடித்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சென்டர் பீஸ் டெக்கோர் ஐட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த டேபிள். இந்த டேபிளில் வந்து நம்ம அழகாக வந்து இந்த டேபிள் ரெண்டரை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைனிங் டேபிளில் இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு இந்த டேபிள் ரெண்டரை. அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த சென்டர் பீஸ் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த உடன் போர்டில் அதை வந்து நம்ம சென்டரை வந்து வைக்க போகிறோம். அடுத்தது தான் நம்ம ரெடி பண்ண இந்த ஹேண்டில் ஹோல்டரை வந்து நம்ம வந்து இதில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்டர் பீஸை நீங்கள் வேற எங்கேயோ கூட வந்து வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வீடியோவில் ஏற்கனவே இந்த மாதிரியான மேரிகோல்டில் கார்லண்டு தோரணம் எப்படி செய்கிறது அப்படின்றத காமிச்சிருப்பேன். அதோடய லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் செக் பண்ணுங்கள்.
இந்த ஃப்ளவர் கார்லண்டை நான் இப்படி அழகாக வந்து இப்படி சுற்றி அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் சுற்றி வந்து இந்த டீ லைட் கேண்டலில் கூட வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்படி சுற்றி அழகாக வந்து நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அழகாக டேபிளை வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து தீபாவளி டைமில் அந்த மாதிரியான டேபிள் டெக்கோர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்னெல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அழகாக அப்படியே வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்மளை சூப்பரான டீ லைட் கேண்டில் ஹோல்டரில் வந்து இப்போ வந்து கேண்டில் வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டைனிங் டேபிள் ரன்னர், அதுவும் ஒரு டிஐஒய், அதுவும் லாஸ்ட் மினிட்ல நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக நம்ம வச்சுட்டு நம்மளுடைய டைனிங் டேபிளை சூப்பராக செட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் டைனிங் டேபிளில் வைக்க முடியலன்னீங்கனாலும் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு சைட் டேபிளில் கூட இந்த மாதிரி வச்சுட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரியான டிஐஒய் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்மளுடைய இந்த லோட்டஸ் டெக்கரேஷனை நம்ம வந்து நம்மளுடைய ஹோம் என்ட்ரன்ஸில் வந்து அழகாக வைக்கலாம். அதுக்காக நான் ஒரு க்ரீன் மேட்டை வச்சுட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண இந்த லோட்டஸை வச்சுட்டோம். அடுத்து தான் நம்ம இந்த கார்லாண்டை வந்து அப்படியே சுற்றி வந்து வைக்க போகிறோம். இப்படி வச்சாச்சு. அடுத்து தான் இந்த கேண்டில் ஹோல்டரையும் நம்ம ப்ளேஸ் பண்ணி லைட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான லாஸ்ட் மினிட் தீபாவளி டெக்கரேஷன் ஐடியா வந்து முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் இந்த சிம்பிளான யூனிக்கான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோடு உங்களை சந்திக்கும் வரை, அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.